ஹாய் டியூட்ஸ், இன்னைக்கு நாம ஸ்னோ டிராப்ங்கிற சவுத் கொரியன் டிராமாவோட 11th எபிசோட்கான செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்ன இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல இன்சார்ஜ் பொண்ணுகிட்டே இருந்து வாக்கி டாக்கியை வாங்கின நம்ம பிளாக் டைகர், இது யாருது, எத்தனை நாளா நீ ஏஎன்எஸ்பி ஆளுங்க கூட பேசிட்டு இருக்கன்னு கேட்கும்போது, இந்த வாக்கி டாக்கி வார்டனோடது, நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து தான் எடுத்தேன், இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் ஏஎன்எஸ்பி ஆளுங்களையுமே கான்டாக்ட் பண்ணேன்னு ரொம்பவே திமுறா ரிப்ளை பண்றதுனால, இங்கே பாரு பாப்பா, இந்த சிச்சுவேஷன் எங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் நீ பண்ண தப்புக்காக உன்னை நான் அரெஸ்ட் பண்ணுன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் வால்டன் என்கிட்ட உன்னை விட சொல்லி ரொம்பவே கெஞ்சினதுனால தான் நான் உன்னை போனா போதுன்னு விட்டேன். இல்லைனா நீ பண்ண தப்புனால எத்தனை பேர் சஃபர் ஆகிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா, நீ நார்த் கொரியன் ஸ்பைஸ்க்கு ஹெல்ப் பண்ணது, ஆயுதத்தை காட்டி இங்கே இருக்கிற எல்லாரையுமே மிரட்டினது, ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணது, அப்புறம் ஒருவேளை அந்த துப்பாக்கியில் புல்லட் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு கண்டிப்பாக நீ வால்டனையுமே போட்டு தள்ளியிருப்ப. ஸோ இதெல்லாத்தையுமே சேர்த்து நான் உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணனா கண்டிப்பாக உன்னால் ஆயுசுக்கும் ஜெயிலேருந்து வெளியிலேயே வர முடியாதுன்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டுறாரு. கட் பண்ணால் 4-5 நாளைக்கு அப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்ஷான நம்ம ஹாஸ்டேஜஸ் எல்லாருமே டிவி மூலமாக ஹாஸ்டலுக்கு வெளியில் உங்கள் பேரண்ட்ஸ்லாம் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கங்கிறத பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பொண்ணு, நம்மளால் இப்போ இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் போக முடியாதான்னு கேட்குறச்ச, இன்னொரு பொண்ணு, அதான் ஏற்கனவே வெளியில் போன பிளாக் டைகரை ஏஎன்எஸ்பி ஆளுங்க கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களே, அதே மாதிரி நம்மளையுமே சுட்டு கொண்டுடுவாங்கன்னு இன்னொரு பொண்ணு சொல்ல, இல்லை அந்த நார்த் கொரியன் ஸ்பை அவன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்மளை ஷீல்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அதனால தான் ஏஎன்எஸ்பி போலீஸையுமே பயமுறுத்தி வச்சிருக்கான்னு லீடர் பொண்ணு சொல்கிறா. ஸோ இப்படியே அங்கே இருக்கிற பொண்ணுங்க ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் முரண்பாடான அந்த கருத்துக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சிலர் பாசிட்டிவாக பேசுவாங்க, ஒரு சிலர் நெகட்டிவாக பேசுவாங்கள, அந்த மாதிரி நம்ம ஹீரோவை பற்றின ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ போயிட்டுருக்கு. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோவும் பிளாக் டைகரும் பேசிகிட்டு இருக்கச்ச, நாம் இந்த மாதிரி டாக்டர் ஒரு நார்த் கொரியன் ஸ்பைங்கிற மேட்ரை ஹேனா கிட்ட சொல்லிடலாமான்னு கேட்குறதுக்கு, ஒருவேளை ஹேனா மூலமாக நாம்டெயிலுக்கு டாக்டர் ஒரு நார்த் கொரியன் ஸ்பைங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் நாம்டெயில் இங்கே இருக்கிற எல்லா ஹோஸ்டேஜஸையுமே கொலை பண்ணிடுவான்னு ஹீரோ சொல்ல, ஏன் அப்படின்னு பிளாக் டைகர் கேட்க, இந்த மாதிரி நாம்டெயிலுக்கும் டாக்டருக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் டாக்டர் இந்த ஹாஸ்டல்குள்ளேயுமே வந்தாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்கிறதுனால, அப்போது உன்னால் டாக்டர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி நம்ம வழிக்கு கொண்டு வர முடியுமான்னு பிளாக் டைகர் கேட்குறதுக்கு, நம்ம ஹீரோவுமே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு ரிப்ளை பண்ணிடுறான். அதுவே இங்கே நம்ம ஆளுங்க லீயை தான் டாக்டருக்கும் ஜோக்கும் காவலுக்கு வச்சுருக்காங்க, ஏன்னா நம்ம லீக்கு தான் ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும் இல்லையா, ப்ளஸ் ட்ரைனிங் அப்போது நம்ம லீயோட உயிரை ஹீரோ தான் காப்பாற்றிருப்பார். ஸோ நம்ம ஹீரோ எது சொன்னாலுமே லீ கேட்பான். அப்போ நம்ம ஜோ, ஹீரோ ஒரு பொண்ணுக்காக நம்ம நாட்டுக்கே துரோகம் பண்ணிகிட்டு இருக்கான், நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கியான்னு லீ கிட்டே கேட்க, நம்ம லீக்கு தான் இப்போ காது கேட்கல, ஸோ அவன் பாட்டும் அவன் இஷ்டத்துக்கு ஏதேதோ பேசிகிட்டு இருக்கிறதுனால டாக்டர் ஜோ கிட்ட, எப்பா நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறதுல எனக்கு தலைவெடிச்சிரும் போல, தயவு செஞ்சு வாயை மூடுங்கடான்னு சொல்லிடுறாங்க. கட் பண்ணால் ஒரு ஃப்ளாஷ்பேக், நம்ம டாக்டர் நார்த் கொரியாவிலேருந்து சவுத் கொரியாவுக்கு வரும்போது ஒரு பெரிய மலையிலேருந்து ஸ்லிப் ஆகி ஒரு பெரிய பள்ளத்தில் விழுறதுக்காக போவாங்க. ஆனால் அப்போது கரெக்டாக அங்கே வர நம்ம ஹீரோ டாக்டரையுமே அந்த பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றிடுவான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒன்றா தான் போவாங்க. அப்போன்னு பார்த்து இந்த பயங்கரமான பனி புயல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே ஆரம்பிச்சிடுறதுனால நம்ம ஹீரோ ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அதில் தான் நம்ம ஹீரோவும் டாக்டருமே நைட்டு ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஈவன் நம்ம டாக்டருக்குமே அங்கே ரொம்ப பயங்கரமாக குளிரும். ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ தான் நைட்டு ஃபுல்லாக டாக்டரை ஹக் பண்ணியிருப்பாரு. இதனாலேயே நம்ம டாக்டருக்கு ஹீரோ மேலே லவ் வந்திருக்கும். ஸோ அடுத்த நாள் காலையில் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு அவங்கவுங்க வழியில் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுறதுனால டாக்டர்கிட்ட ஹீரோவோட ஞாபக அர்த்தமாக ஏதாவது இருக்கணுங்கிறதுக்காக ஹீரோவோட தங்கச்சி அவருக்கு போட்டுவிட்ட செயினை தாங்கிட்ட விற்க சொல்லி கேட்டிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ தான், இந்த செயின் என்னோட வாழ்க்கையை விட எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று, ஸோ நான் கண்டிப்பாக தரமாட்டேன்னு டாக்டர்கிட்ட ரிப்ளை பண்ணியிருப்பான். இதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்து நம்ம டாக்டர் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீனில் நம்ம என்ஜங் ஷூ கமிஷனரை மீட் பண்ணி, இந்த மாதிரி எலெக்ஷன் ஸ்கேம்காக எனக்கு $300 மில்லியன் பணம் தேவைப்படுது, நீ தான் இப்போ ஓபிசியோட சீஃப் ஆகிட்டீல, அதனால ஓன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃபண்டு பணத்தை எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்குறதுக்கு அவருமே ஓகேன்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணா இங்கே நாம்டெயில், என்னமோ இப்போ இங்கே நடந்துட்டு இருக்க எல்லா ப்ராப்ளமுக்குமே நம்ம ஹேனா தான் காரணங்கிற மாதிரி அவளை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே வர நம்ம என்ஜங் ஷூ, ஹேனா இப்போ ஹாஸ்டலில் இருந்த எல்லா பொண்ணுங்களையுமே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தா இல்லையா, அந்த ஃபுட்டேஜை கேட்குறாங்க. நம்ம ஹீரோ கிட்டே இருந்துமே கால் வருதுனால நாம்டெயில், சீக்கிரமாக அந்த ஃபுட்டேஜ் அனுப்பி வைங்கன்னு கேட்குறதுனால, ஓகே நீங்கள் ஹேனாவை அனுப்பி வைங்கன்னு ஹீரோ சொல்ல, பக்கத்தில் இருக்கிற நம்ம பிளாக் டைகர் ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பாடு கேளுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னே லீ சிக்கன் சூப் கேட்டான் இல்லையா, அந்த விஷயம் ஞாபகம் வருதுனால ஹீரோ பிளாக் டைகர் கிட்ட சவுத் கொரியாவில் எந்த சிக்கன் சூப் நல்லா இருக்கும்னு கேட்கவும் நம்ம பிளாக் டைகரும் ஏதோ ஏதோ பேரெல்லாம் சொல்கிறாரு. பட் நம்ம ஹீரோ இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நாம்டெயில் கிட்ட,
50 பேர் சாப்பிட்ற மாதிரி ஃப்ரைட் சிக்கன் அனுப்பி வைங்கன்னு சொல்லவும், நாம் டைலுக்கா பயங்கர காண்டாகுது. அடே என்னடா பைத்திய கரத்தனமா பேசிட்டு இருக்க, நீ என்ன மறு வீட்டுக்கு வந்த மருமகனா ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு? இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு ஃப்ரைட் சிக்கன் கேட்குதா உனக்குன்னு நாம் டையில் கேட்டு பயங்கரமா கத்த, பின்னால் எழுந்துட்டு இருக்க ஒரு கமாண்டோவுமே, ஆமா இவ்வளோ பெரிய பயங்கரமான கன் ஃபைட்டுக்கு அப்புறம் நாம ஹாஸ்டலுக்குள்ள ஃப்ரைட் சிக்கன் அனுப்பி வச்சோனா கண்டிப்பா வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்க ரிப்போர்ட்டர்ஸ்க்கு நம்ம மேல சந்தேகம் வரும்னு சொல்லி வார்ன் பண்றாரு. பட் நம்ம ஹேனா, நான் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பேஸ்மெண்ட்ல இருந்துட்டு இருக்க எக்ஸிட் வழியா ஃப்ரைட் சிக்கன் எல்லாத்தையுமே ஹாஸ்டலுக்குள்ள எடுத்துட்டு போறேன்னு ஒத்துக்கிறா. தென் நம்ம ஹேனா சொன்ன மாதிரி எல்லா ஃப்ரைட் சிக்கன்ஸையுமே ஹாஸ்டலுக்குள்ள எடுத்துட்டு வந்ததும் மிலிட்டரி பாய் ஃப்ரெண்ட், வாட்ச்மேன் தாத்தாவோட பையன், ஹீரோவோட ஃப்ரெண்டு இவங்க மூணு பேருமே சாப்பாடை எடுத்துட்டு உள்ள போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹேனா ஹீரோ கிட்ட பிளாக் டைகரை பார்க்கணும்னு கேட்கவும் நம்ம ஆளுமே ஸ்டைலா அப்படியே கதவை ஓப்பன் பண்றாரு. இப்போ நம்ம ஹீரோவும் பிளாக் டைகரும் பக்கத்து பக்கத்துல நிக்கிறதுனால பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுற நம்ம ஹேனா, ஒரு நார்த் கொரியன் ஸ்பையும் ஏஎன்எஸ்பி போலீஸும் பக்கத்து பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிக்கிறத என்னால நம்பவே முடியலன்னு சொல்லி நம்ம ஹேனா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறா. சரிப்பா எதுவா இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு பேசலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ள போனதுமே ஹேனா பிளாக் டைகர் கிட்ட, நீங்க எதுக்காக ஹீரோ கிட்ட நான் உங்களோட ஃபியான்சேன்னு சொன்னீங்கன்னு கேட்கும்போது, நம்ம ரெண்டு பேருக்கும் தான் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுல, ஸோ எப்படியா இருந்தாலும் நான் கண்டிப்பா உன்னை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு நம்ம பிளாக் டைகர் சொல்லவும் ஹேனாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கட் பண்ணா நம்ம வார்டன் ஹாஸ்டல்ல இருந்துட்டு இருக்க எல்லா ஹோஸ்டேஜஸுக்கும் லாஸ்டா நம்ம ஹீரோ ஒரு 30 பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ணான, அவங்க எல்லாரையுமே கூட ஏஎன்எஸ்பி ஆளுங்க கண்ணை கட்டி அவங்க ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போனாங்களே, அந்த ஃபுட்டேஜை போட்டு காட்டவும் ஆக்சுவலா இந்த ஃபுட்டேஜ் எடுத்தது வந்து அந்த ரிப்போர்ட்டர், அவர் ஹேனாவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால ஹேனா கிட்ட கொடுத்துருப்பாரு. ஸோ நம்ம ஹேனாவுமே ஃப்ரைட் சிக்கன் எடுத்துகிட்டு வந்த கேப்பில் இந்த ஃபுட்டேஜை நம்ம ஆளுங்க கிட்ட கொடுத்துருப்பா. அதுதான் இப்போ நம்ம வார்டன் பொண்ணுங்க எல்லாருக்குமே போட்டு காட்டிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஃபுட்டேஜை பார்த்ததுக்கப்புறம் பணைய கைதிகளாக இருந்துகிட்டு இருக்க எல்லாருமே ஹாஸ்டல்லேருந்து வெளியில் போகிறத விட ஹாஸ்டலுக்குள்ளே நம்ம ஹீரோவோட கண்ட்ரோலில் இருக்கிறது தான் சேஃபுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதுவே இங்கே நம்ம ஹீரோ பிளாக் டைகர் ஹேனா இவங்க மூணு பேருமே எப்படி இந்த எலெக்ஷன் ஸ்கேமை பற்றி மக்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கும்போது பேசாம நாம ஒரு பேனர் ரெடி பண்ணி இங்க ஒட்டிடலாமான்னு பிளாக் டைகர் கேட்க, ஹீரோ பயங்கரமா காண்டாகி, நீ என்ன லூசா, ஒருவேளை நாம அந்த மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பா நார்த்ல இருந்துட்டு இருக்க என்னோட ஃபேமிலி, ஜோவோட ஃபேமிலி, லியோட ஃபேமிலிக்கு தான் பிரச்சனை வரும், சோ வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுன்னு சொல்லி திரும்ப எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹேனா, இப்போ நான் உங்களுக்கு எவிடென்ஸா கொடுத்தேனா இந்த ரெக்கார்டர்லாம் அது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி பிரஸுக்கும் மீடியாக்கும் கொடுத்துடலாமான்னு கேட்கறா. இல்லை கண்டிப்பாக சரிப்பட்டு வராது, ஏன்னா எல்லா டிவி ஸ்டேஷன்லையும் நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ்லையும் நம்ம ஆளுங்க இருக்காங்க, ஒருவேளை நாம போய் எவிடன்ஸை கொடுத்தோம்னாலுமே கண்டிப்பாக அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, நமக்கு தான் பிரச்சனைன்னு பிளாக் டைகர் சொல்ல, நாம எதுக்காக அந்தந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் மூலமாக உள்ளே கொண்டு போனோம், பேசாமல் ஸ்ட்ரைட்டாக மேனேஜிங் எடிட்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்களே அவங்ககிட்டயே டைரெக்டாக இந்த எவிடன்ஸை போய் கொடுத்தோம்னா அட்லீஸ்ட் டிஆர்பிக்காகவாவது இதை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு ஹேனா ஒரு சூப்பரான ஐடியாவை கொடுத்துட்றா. ஈவன் நம்ம ஹீரோக்குமே இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா இந்த கேஸ் கூட நம்ம ப்ரொஃபஸர் ஹானோட கேஸுமே வருது இல்லையா, ஸோ ப்ரொஃபஸர் ஹானோட கேஸு வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ஜங் ஷூவும் நாம் டெய்லும் எதார்த்தமாக தப்பிக்கிறதுக்காக ஹாஸ்டலுக்குள்ளே போன நம்ம ஹீரோ கிட்ட, அங்கே இருந்துட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களையுமே பணைய கைதிகளாக பிடிச்சி வச்சு மிரட்ட சொல்லி ஆர்டர் போட்டிருப்பாங்க. பட் இப்போதான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இங்கே வந்த வேலை ஒன்று பட் இப்போ நடந்துட்டு இருக்கிறது வேறங்கிறது புரியறதுனால ஹேனா சொன்ன ஐடியாக்குமே ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிரஸுக்கும் மீடியாக்கும் அனுப்பி வைக்கிறதுக்காக ஹேனா கொடுத்த அந்த டேப்பை காப்பி பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கிற கேசட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஹீரோயின்காக வாங்கி கொடுத்த கேசட்டை பார்க்கறதுனால அப்படியே நம்ம ஹீரோக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துட்டு போகுது. ஸோ வேற ஒரு கேசட்டில் இதை காப்பி பண்ணலான்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்னொரு கேசட்டை ப்ளே பண்ணி பார்க்குறான். அதில் நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்தது, பேசுனது, ஹீரோ கூட பழகுனது, ஹீரோவை பார்த்ததுமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராக அந்த கேசட்டில் பேசி வச்சிருப்பா. இப்படி நம்ம ஹீரோயின் பேசியிருக்கதை கேட்கும்போது நம்ம ஹீரோக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பட் இப்போ தான் நம்ம ஹீரோ காதலாக கன்ட்ரியாக கடமையான்னு சொல்லி பல குழப்பத்தில் மாட்டிக்கிட்டான் இல்லையா, அதனால் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுறான். இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட தா மனசில் இருக்கிற விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக ஏதோ ரெக்கார்ட் பண்ணுறான். பட் நம்ம ஹீரோ என்ன பேசி அந்த டேப்பில் ரெக்கார்ட் பண்ணுறாங்கிறத நமக்கு காட்ட மாட்டாங்க. கட் பண்ண ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்க எல்லா ஹோஸ்டேஜஸுமே ஏதோ பிக்னிக்கு வந்த மாதிரி ரொம்பவே ஜாலியாக ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டே வீடியோவில் பேசுகிறதுனால செம்ம கடுப்பாகிற நாம் டேயில் கண்டிப்பாக இந்த ஃபுட்டேஜை நம்மளால் ப்ரெஸுக்கும் மீடியாவுக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஹேனா வத்திட்டு ஆரம்பிச்சிடுறாரு. பட் நம்ம ஹேனா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை சார், என்கிட்ட இருந்து சிக்கனையும் கேமராவையும் வாங்கிட்டு பேஸ்மெண்ட்லேயே உட்கார வச்சுட்டாங்க, கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சார் என்கிட்ட கேமராவையே கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம ஹேனா வாய் கூசாம போய் சொல்லிடுறான். தென் நம்ம ஹீரோயின் அந்த வீடியோவில் பேசுறதை பார்த்து நம்ம ஹீரோயினோட அப்பா என்ஜங் ஷூ ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
தென் இங்கன பலி ஜோவையும் டாக்டரையும் பார்க்க வச்சுக்கிட்டே சிக்கனை வெளு 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 வெளுன்னு வெளுக்கிறான். ஆக்சுவலாக லீ சாப்பிட்றத பார்க்கும்போது எனக்கே கேஎஃப்சிக்கு போய் சாப்பிடணும் போல இருந்தது. ஓகே, நவ் பேக் டு தி ஸ்டோரி. இப்படி நம்ம லீ உட்காந்து பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வர நம்ம ஹீரோவும் பிளாக் டைகரும் ஹீரோயின் கிட்ட ஒரு பேக் ஃப்ரைட் சிக்கன் எடுத்துக்க சொல்லிட்டு டாக்டரையும் ஜோவையும் பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஹானா இப்போ கொண்டு வந்த எவிடென்ஸை டாக்டர் கிட்டையும் ப்ளே பண்ணி காட்டுறதுனால நம்ம டாக்டர் அவங்க நாட்டு கவர்மெண்ட் ஹீரோவை மட்டும் இல்லை அவங்க ஜோ லீ இவங்க மூணு பேரையுமே கைவிட்டுட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட ஓகே நம்ம எல்லாருமே இங்கேருந்து சேஃபாக வெளியில் போகிறதுக்கு நானுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம டாக்டருமே ஹீரோ டீமில் வந்து ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட காஃபி வேணும்னு கேட்குறதுனால நம்ம ஹீரோவுமே டாக்டரை மேலே கூட்டிகிட்டு போகிறான். இதெல்லாம் பார்த்து அக்செப்டே பண்ணிக்க முடியாத நம்ம ஜோ ஹீரோ கிட்ட நீ நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணது பார்த்தாதுன்னு இப்போ டாக்டரையுமே கூட்டு சேர்த்துக்கிட்டியா? உன்னை கொலை பண்ண சொல்லி எனக்கு ஏற்கனவே மேலிடத்துலேருந்து ஆர்டர் வந்தது, ஆனால் நான் தான் போனால் போதுன்னு விட்டுட்டேன். பட் எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு இப்போ என்னையே கட்டி போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு பார்த்தியான்னு கேட்டு நம்ம ஜோ பயங்கரமாக கத்துறான். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு தான் இந்த சவுத் கொரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்லை நார்த் கொரியாவிலேருந்து சவுத் கொரியாவுக்கு கிளம்புறதுக்கு முன்னவே தன்னை கொலை பண்ண யாரோ பிளான் போட்டாங்கங்கிற மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஷாக் ஆகி அழ ஆரம்பிச்சிடறான். ஸோ அப்படி நம்ம ஹீரோ ரொம்பவே டிப்ரெஷனில் மாடியில் தனியாக நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை மீட் பண்ணுற ஹீரோயின் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக அந்த பழைய வார்டனோட பேய் ரூம்குள்ளே மறைச்சி வச்சுருந்தா இல்லையா, அந்த ரூம்க்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு விசேஷமான காஃபி மேக்கரில் ஹீரோவுக்கு காஃபி போட்டு கொடுக்குறா. ஆக்சுவலாக அந்த காஃபி மேக்கர் நம்ம ஹீரோயினோட அம்மாவோடது. பட் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட சித்தி அவங்களுக்கு சொந்தமான எல்லா பொருளையுமே தூக்கி போட்டிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் அந்த காஃபி மேக்கரை மட்டும் பத்திரமா பாதுகாப்பா, எதுக்காகனா இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் எப்பயாவது ரொம்பவே சோகமா இருந்தானா இந்த காஃபி மேக்கர்ல காஃபி போட்டு குடிக்கிறது மூலமா நம்ம ஹீரோயின் ஒரு சில விஷயங்களை மறக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த எல்லா விஷயத்தையுமே மறந்துடுவேன்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவுமே அந்த காஃபியை குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் நீங்க எந்த விஷயத்த மறக்க ஆசைப்படுறீங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ எதுவுமே ரிப்ளை பண்ணாம அமைதியா இருக்கவும் நம்ம ஹீரோயின் அன்னைக்கு நீங்கள் என்ன அந்த கேசட் ஷாப்பில் பார்க்கும்போது நான் ஒரு கேவலமான பாட்டு பாடினேன் அந்த பாட்டை மறக்க ஆசைப்பட்றேன்னு ரொம்பவே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறதுனால நம்ம ஹீரோ நான் அதை மட்டும் மறக்கவே மாட்டேன் பிகாஸ் நீ அப்போ பாடின அந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு ரொம்பவே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே ரிப்ளை பண்ணுறான். அப்புறம் என்ன நம்ம ஹீரோயினுமே ஹீரோவோட இந்த பேச்சினால ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரெஸ் ஆகிடுறா. ப்ளஸ் நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் போட்டு கொடுத்த அந்த காஃபியை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வழியாக இத்தனை எபிசோடுக்கு அப்புறம் ஃபைனலாக நம்ம ஹீரோயினுக்குமே கிஸ் பண்ணிடுறான். அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. ஓகே, உங்கள் எல்லாருக்குமே இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி.